அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. சோ இன்னைக்கு நாம பிகினர்ஸ்க்கு உண்டான வார்ம் அப் அண்ட் எக்ஸசைஸ் நாம பார்க்க போறோம். இன்னைக்கு இது எப்படி பண்றதுன்னு நாம பார்க்கலாம். சோ இன்னைக்கு அதிகமா பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம், வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய வார்ம் அப் நம்ம தரையில உட்காந்துக்கணும். கீழே ஏதோ ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சிருக்கணும். வெறும் தரையில உட்காந்து பண்ணக்கூடாது. நம்ம எப்ப யோகா பண்ணாலும் சரி கீழே வந்துட்டு ஒரு விரிப்பு விரிச்சு உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி உட்காந்துருங்க. ஒன்னா சுகாசனம் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கலாம். பத்மாசனாங்கிறது உங்க வலது கால் இடது தொட மேல இருக்கணும், இடது கால் வலது தொட மேல இருக்கணும். இந்த மாதிரி போஸ் உங்களுக்கு உட்காந்து பண்ணீங்கன்னா நல்லா பெட்டரா இருக்கும். இல்ல ஆரம்பத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி உட்காருக்கு அசௌகரியமா இருக்கும். அதனால அர்த்த பத்மாசனால உட்காந்துக்கலாம். அர்த்த பத்மாசனாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட இடதுக்கால மட்டும் கீழே வச்சுட்டு வலதுக்கால மட்டும் தொடனால வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கணும். உடம்பு ரொம்ப டைட்டா வச்சுக்க வேண்டாம். அதே சமயத்துல முதுகு நேரா இருக்கணும். உடம்பு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கட்டும், முதுகு நேரா இருக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தலைக்குண்டான எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இது எப்படின்னா, இப்ப வந்து தலையை மெதுவா பின்னாடி கொண்டு போயிட்டு, அதாவது மூச்சை உள்ளுத்துட்டே தலையை மெதுவா பின்னாடி கொண்டு போகணும். அதே மாதிரி மூச்சை வெளிவிட்டுட்டு தலையை மெதுவா முன்னாடி கொண்டு வரணும். பிரீத் அவுட், பிரீத் இன் பண்ணிட்டு தலையை நல்லா பின்னாடி கொண்டு போகணும். பிரீத் அவுட் பண்ணி தலையை நல்லா முன்னாடி கொண்டு வந்துடும். இது பண்ணும்போது நீங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 5 டைம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தலையை திருப்பணும். அதே மாதிரி தான் இப்போ பாருங்க, மெதுவாக பிரீத் அவுட் பண்ணி தலையை உங்களோட ரைட் சைடு திருப்பணும். அங்கே இருக்கும்போது ஒரு 2-3 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. பிரீத்திங் வந்து நார்மலாக இருக்கணும். அடுத்து தலையை நல்லா பிரீத்திங் பண்ணி சென்டர் கொண்டு வந்துடுங்க. சென்டர் வரும்போது பிரீத்திங், மறுபடியும் பிரீத் அவுட் பண்ணி தலையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லெஃப்ட்ல கொண்டு வாங்க. இங்கே ஒரு 2 செகண்ட் அந்த தலையை ஹோல்டு பண்ணும். பிரீத்திங் வந்து நார்மலாக இருக்கணும். மூச்சு வந்து சாதாரணமாக வச்சுக்க. மறுபடியும் பிரீத்திங் சென்டர். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். இது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா கழுத்துக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட வலிகள் இருந்து நம்ம முழுமையா வெளியில வர முடியும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரு 5 times வரைக்கும் பண்ணிக்கலாம். தேவை இருக்கிறவங்க அதே மாதிரி 10 times வரைக்குமே கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலையை கிராஸா கொண்டு போகணும். சேம் அதே மாதிரி தான், நேராக உட்காந்துருக்குறோம். பிரீத் அவுட் பண்ணி தலையை அப்படியே கிராஸா கொண்டு போகணும். அதே மாதிரி ஷோல்டர் தூக்கிடக்கூடாது. இந்த ஆசனா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஷோல்டர் தூக்கக்கூடாது. ஷோல்டர் வந்து நார்மலாக தான் இருக்கணும். பிரீத் அவுட் பண்ணி தலையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கும்போது நார்மல் பிரீத்திங், தலை நேராக வரும்போது பிரீத்திங் ஒரு மூச்சு. அதே மாதிரி பிரீத் அவுட், இங்கே இருக்கும்போது நார்மல் பிரீத்திங், தலையை நேர் பண்ணும்போது பிரீத்திங். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மெதுவாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெதுவாக பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உட்காந்துருக்கணும். ஸோ இப்போ உங்களோட கைகளை உள்ளங்கைகள் கீழ் மூலமாக முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. முழங்கால் மேலே வச்சுட்டு கையை நல்லா இப்படி வச்சு முதுகு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி பிரீத் அவுட் பண்ணி முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே மூச்சை வெளிவிட்டுட்டே மெதுவாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி குனியணும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா முன்னாடி குனியணும். முதுகு வளைஞ்சிடக்கூடாது. உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போய் அப்படியே ஒரு நார்மல் பிரீத்திங் அந்த இடத்துல ஹோல்டு பண்ணிடுங்க. அந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ணால் போதும். மூச்சை எக்காரணத்தை கொண்டு ஹோல்டு பண்ணக்கூடாது. அப்புறம் அப்படியே உடம்ப பிரீத்திங் பண்ணி உடம்ப மேலே கொண்டு வந்துடுங்க. மெதுவாக செய்யணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு பேக் பெயின், ஹிப் பெயின் எல்லாமே நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒன் மோர் டைம் நல்லா பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி குனிய. பிரீதிங் பண்ணி மெதுவா மேல வந்துடணும். சோ இந்த மாதிரி ஒரு 5 டைம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கலாம். மூச்சு கவனிச்சு பண்ணுங்க, எந்த இடத்துலயுமே மூச்சை ஹோல்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக உட்காந்துருக்கணும், உடம்பு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். இப்போ அப்படியே மெதுவாக ரெண்டு கைகளை மெதுவாக ப்ரீத்திங் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கைகளை மேலே கொண்டு வந்து கைகளை சேர்த்துக்கணும். நல்லா உங்களோட விரல்களை இன்டர்லாக் பண்ணி உங்களோட ஆள்காட்டியர்கள் மட்டும் நல்லா நேராக நீட்டி வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். உங்களோட முதுகு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா மேலே தூக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். இப்போ அப்படியே மெதுவாக உங்களோட உடம்ப ரைட் சைடு உங்களோட வலது பக்கம் அப்படியே டில்ட் பண்ணும், ப்ரீத் அவுட் பண்ணி வரணும். இந்த இடத்துல இருக்கும்போது நார்மல் ப்ரீத்திங், மறுபடியும் ப்ரீத்திங் பண்ணி சென்டர் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணி உங்களோட லெஃப்ட் சைட வரையணும். மறுபடியும் ப்ரீத்திங் பண்ணி சென்டர் வரணும். இப்போ மெதுவாக ப்ரீத்திங் பண்ணி பேக் சைடே ஸ்ட்ரெச் பண்ணணும். சென்டர் வந்து மெதுவா ரெண்டு கைகளையும் பின்முகமாக கொண்டு வந்து ப்ரீத் அவுட் பண்ணி உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 3-5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இதை நம்ம செய்யலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழங்கால் இந்த மாதிரி நம்ம இந்த போஸ் பண்ணுறோம். உங்களோட முழங்கால்கள் தரையில் வச்சுக்கணும், கால் நல்லா கேப் இருக்கணும். உங்களோட முழங்காலுக்கு நேராக கால் பாதம் இருக்கணும், ஷோல்டருக்கு நேராக கைகள் வந்துடணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம முதுகு மேலே இல்லை கேட் அண்ட் கேமல் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு வேலை நான் செஞ்சுக்காரன் பாருங்கள். ஸோ முதுகு ஃபர்ஸ்ட் வந்து நேராக இருக்கணும், தலை முதுகெல்லாம் நேராக வச்சு அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணி முதுகு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரணும். உடம்பு முன்னாடியும் பின்னாடியும் போகக்கூடாது, உடம்பு நேராக தான் இருக்கணும். இங்கே இருக்கும்போது நார்மல் ப்ரீத்திங், அடுத்து மூச்சை வெளிவிட்டு ப்ரீத்திங் பண்ணி ப்ரீத்திங் பண்ணி உங்களோட முதுகு நல்லா கீழே அழுத்தணும். உடம்பு முன்னாடி பின்னாடி கொண்டு போகாம உடம்பு நேரா வச்சு ப்ரீத்திங் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல வரணும். ப்ரீத் அவுட், முதுகு மேல, ப்ரீத்திங், முதுகு கீழே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கீழே அழுத்தணும். அழுத்திட்டு இந்த மாதிரி ஒரு 3-5 times நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். மூச்சு கவனிச்சு பண்ணுங்க, மூச்சு எந்த இடத்துலயுமே ஹோல்டு பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு 5 times முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கீழே படுத்து உங்களோட முழங்கால் மேல படுத்து கைகளை நல்லா முன்னாடி நீட்டி ரிலாக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அதே போஸ்ட் வந்துடும். அந்த போஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நல்லா கவனமாக பார்த்துங்க. இப்போ நீங்கள் உங்களோட தலையை அப்படியே உங்களோட ரைட் சைடு திருப்பி உங்களோட ஹிப்பை பார்க்கணும், இல்லை உங்களோட வலது காலை பாருங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு சி சைப்பு சி மாதிரி சி டைப்பில் உங்களோட இதுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ இந்த டைம் இந்த பக்கம் பண்ணிக்காட்ட பாருங்க. ஸோ அப்படியே உங்களோட தலையை திருப்பி உங்களோட இடது காலை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களோட இடுப்பு பகுதி இந்த இடத்துலையுமே இந்த இடம் வந்து சி டைப்பில் தெரியும், சி மாதிரி இருக்கணும். அந்த அளவு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும். ப்ரீத்திங், மறுபடியும் ப்ரீத் அவுட் பண்ணி அப்படியே சைடில் திருப்பி பார்க்கணும். மறுபடியும் ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இடுப்பு கிட்ட உங்களுக்கு நல்ல கர்வ் ஆகும். உங்க இடுப்பு மட்டும் வளையது இல்லாம உங்க முதுகும் முதுகெலும்பும் லைட்டா சி மாதிரி பெண்ட் ஆகும். மூச்சா ஹோல்டு பண்ணக்கூடாது, நார்மல் ப்ரீத்திங் இருந்து அப்படியே உடம்பு கீழே படுக்க வச்சு கைகளை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணி எழுந்திருச்சுக்கலாம்.
சோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மறுபடியும் அர்த்த பத்மாசனால உட்கார்ந்துக்கணும். உங்க ரெண்டு கைகளையும் கோர்த்து உங்களோட கழுத்து கிட்ட வச்சுக்கணும். கைகள் நல்லா விரிஞ்ச நிலையில் இருக்கணும். முதுகு நேரா வச்சு அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரைட் சைடு அப்படியே கீழே பெண்ட் ஆகணும். கை நேரா இருக்கணும். பிரீத்திங் பண்ணி சென்டர் வந்தோம். அதே மாதிரி பிரீத் அவுட் பண்ணி அதே மாதிரி சைடில் வளையும். பிரீத் அவுட் சென்டர் பிரீத்திங் ஒன் மோர் பிரீத் அவுட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். பிரீத்திங் பிரீத் அவுட் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப்ஸ் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி யோகா பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட யோகா பிராக்டிஸோட சேர்த்து வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.